பிறர் நம்மை நாண நடந்து கொள்வது பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன இப்படி அருவருப்பா நடந்துக்கிறான் சே 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 என்று பலர் மற்றவன் நினைப்பான். இவன் இவன் சிந்திக்க மாட்டாள். பிறர் நாணத்தக்கது தானான் ஆயின் தான் நானான் ஆயின் அறநாணத்தக்கது உடைத்துனான். என்ன இப்படி அருவருப்பா நடந்துக்கிறான் சே சே சிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவனுக்கு தெரியவே தெரியாது. அறநாணத்தக்கது உடைத்துனான் கடவுள் அவனை கண்டு நாணி விடுவான். அதுக்கு என்ன சொல்கிறான், இந்த அறிவு எப்போ வரும்னு கேட்டான். புண்ணியவான்களுக்கே வரும், தினம் தியானம் செய்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தியானம் செய்ய மக்களுக்கு தான் இந்த 5 பண்புகளும் வரும். இன்மை ஒருவர் கிளிவென்று சால்வனும் திண்மை உண்டாக பெரியனான். சாதாரண விஷயம் இல்லை, வறுமை ஒரு பெரிய குற்றம் இல்லடா. சான்றாண்மை என்று சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த பண்பு இருந்தால் போதும், அதுவே ஒரு உயர்ந்த வாழ்வு. வறுமை இன்றைக்கு வரும், நாளைக்கு செல்வம் பெருகும், செல்வம் வரும் போகும் குறையும். முன் செய்த வறுமையின் காரணமாக, முன் செய்த பாவத்தின் காரணமாக வறுமை இருக்கலாம், அது குற்றமில்லை. சான்றாண்மை என்ற பெருமை இருக்கலவா, அதுவே உயர்ந்தன்னு சொல்லவா உள்ளுவோம். அவர் கூட்டி கழித்து ஆராய்ந்து பார்க்கும்போது மனித வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? பக்தியும் புண்ணியம் பலம் வேண்டும். பக்தியும் புண்ணிய பலம் இருந்தால் என்ன ஏற்படும்னா, புண்ணிய பலம் இருந்தால் செல்வம் பெருகும், பக்தி இருந்தால் சிறப்பு உண்டாகும். பக்தி இருந்தால் என்ன ஏற்படும்னா, பணி வரும், யானை கல்வம் கொள்ள மாட்டான். பக்தி மிகுதி இருந்தால் என்ன, மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். யாரே நிகழ்ந்து பேசுகிறாலும் போவாடாமல் போயிடுவான். என்ன பேசுகிறாவன் அப்படி அவ்வளோதான், தொலைஞ்சே போவான். வச்சா போட்டு ஆளை வச்சு ஆளை காலி விட்டு போயிடுவான். கடவுள் பார்ப்பான், ஆ வா தம்பி எங்கே போகிற, உனக்கு செல்வம் கொடுத்தன்ல, எதா அறியாமல்லாம் ரெண்டு பேசுனா பொறுத்துக்கள் இல்லை, வா இங்கே வா நான் பார்த்துக்கிறேன்டுவான். எத்தனைக்கு இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், நசிக்கப்பட நசிக்கின்றுவான். அருங்கேடன் என்பது அறிக மறுங்குடி தீவனை செய்ய நினைந்தான். கேடு இல்லாதவன் யாருன்னு கேட்டான். அருங்கேடன் என்பது அறிக மறுங்குடி தீவனை செய்கிறன்னு சொல்லுவான். ஆக கேடே இல்லாத மனிதன் யாருன்னு கேட்டான். பக்திவான்களுக்கு தான் கேடு இருக்காது. தினம் தியானம் செய்கிறவனுக்கு அருங்கேடன் என்பது அறிக மறுங்குடி தீவனை செய்யான்னு சொல்லுவான். கேடே இல்லாத வாழ்க்கை பக்தியால் தான் கிடைக்கும். தினம் தியானம் செய்கிறவனுக்கு கேடு வராது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேட்டிருந்தான். என்ன ஏன் வள்ளுவர் பெருமானே எப்போதையே இப்படி எல்லாம் பேசிட்டு வரணும்? மறந்தும் பிறன் கேட்டு சூழற்க சூழ்ந்து சிந்தித்தல், பிறருக்கு சிந்தி பிறருக்கு தீமை சேவை செய்ய நினைக்கவே நினைக்காதுன்னா, ஏன் நினைக்கக்கூடாதுன்னா. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ எல்லா கடவுள் இல்லாத இடமே இல்லை, எங்கும் யாபித்த புறம்போல இருக்கிறான் கடவுள். கண் இல்லாமலே பார்ப்பான், காது இல்லாமலே கேட்பான். கண்காணியிலிருந்து கள்ளம்பழ செய்வான், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.